கார்கால மேகங்கள் காற்றோடு பூலோகத்தில் கோலமிட. செந்தமிழ் சொல்லெடுத்து தேன்பாகு தீந்தமிழில் உங்களுக்கான பாடத்தை நடத்த வந்திருக்கிறேன். உங்கள் தமிழாசிரியராகிய ஜெயலட்சுமி. என்ன மாணவ செல்வங்களே, நான் நேற்று கொடுத்த வீட்டு படத்தில் நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி இரண்டு வினாக்கள் உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், தரப்போகிறேன். அதுவும் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய தமிழ் சொல்வளம் என்ற பாடத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். பக்கம் எண் ஆறு. பக்கம் எண் ஆறில் இந்த தானியங்கள் மணி வகைகள்னு இருக்கு இல்லையா, தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் யாவை. பக்கம் எண் ஆறில் மணி வகை என்ற தலைப்பில் தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் யாவை. எல்லாமே புக்கில் இருந்து தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆன்சரும் உங்களுக்கு என்ன செய்கிறேன், புக்கில் இருந்து தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிட்ருக்கேன், எழுத சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் கைடு எது வாங்கணும்னு சொல்லியிருக்கேன், ஈஸி தமிழ் வாங்குங்க, அதுதான் சிபிஎஸ்சிக்கு உரிய கைடு. அதனால் எல்லோரும் என்ன கைடு வாங்கணும், ஈஸி தமிழ் வாங்கிடுங்க. மணி வகை, பக்கம் எண் ஆறில் மணி வகை என்ற தலைப்பில் உள்ள தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் யாவை என்ற வினா இல்லையா, அதையும் எழுதி அதுக்கு அடியில் ஆன்சர் வந்து அதுக்கு அடியில் உள்ளது கூலம் நெல் புல் அதில் இருக்கு இல்லையா, அதுதான் அதனுடைய விடை. அடுத்தது பக்கம் எண் ஆறிலேயே கெட்டுப்போன காய்கனி வகைன்னு இருக்கு இல்லையா, கெட்டுப்போன காய்கனி வகைகளுக்கு வழங்கக்கூடிய தாவரத்திற்கும் வழங்கும் சொற்கள் யாவை இருக்கு. கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கு ஏற்ப வழங்கும் சொற்கள் யாவை, அந்த அதுக்கு அடியில் இருக்கக்கூடியது தான் அதுக்குரிய விடை. இந்த இரண்டு வினாக்களையும் நீங்கள் என்ன செஞ்சிடணும், எழுதி வச்சிடணும். அப்போ இந்த வாரத்துக்கு நான் கொஸ்டின் ஒவ்வொரு நாளைக்கும் நான் கிளாஸ் எடுக்கும்போது ரெண்டு ரெண்டு தருவேன். மொத்தம் நாலே கொஸ்டின் தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், கொடுத்துருக்கேன். திருப்பி நான் அடுத்த வாரம் வரும்போது தான் உங்களுக்கு வீட்டு பாடம் என்ன செய்ய முடியும், தர முடியும். இப்போ வந்து உரைநடையின் அணிநலன்கள். நேற்று அதை தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருந்தேன், எடுத்திருந்தேன் இல்லையா. இணைய தமிழனும் சங்கப்புலவர்களும் சந்திக்கிறாங்க. இலக்கியத்தை பற்றி இரண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, கலந்துரையாடுகிறார்கள். உங்கள் காலத்தில் செயில் வடிவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு இணைய தமிழன் கேட்குறாரு. நாங்களும் என்ன செய்வோம், பாக்கள் எழுதுவோம். உங்கள் காலத்தில் உள்ள கவிதைகள் எழுத கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அதாவது சங்க கவிதைகளை எழுத கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இன்றைக்கி அந்த சங்க கவிதைகள் சங்க பாடல்கள் எல்லாம் புது கவிதைகளாகி கைக்கு என்ற நவீன கவிதை உலகுக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அப்புறம் உரைநடையை பற்றி ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. உரைநடையை இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோம், ரொம்ப அழகாக என்ன செய்கிறோம், உணர்ச்சிகளோடு கையாளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இணைய தமிழன் வந்து என்ன சொல்கிறாரு, உரைநடையில் ஓமையை எப்படி நாங்கள் கையாண்டிருக்கோங்கிறதுக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய மலை அழகை எப்படி பிரதிபலிக்கிறது என்பதற்கு குறிஞ்சி மலர் எனும் நூலில் நான் பார்த்தசாரதி எழுதிய ஓமையை என்ன செய்கிறாரு, எடுத்துக்காட்டாக பேசுகிறார். அது வரைக்கும் நான் நேற்று உங்களுக்கு என்ன செஞ்சுருந்தேன், நடத்தியிருந்தேன். மீதியை இந்த வகுப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். உரைநடையிலிருந்து அருமையான ஓமையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கப்புலவர் சொல்கிறாரு. அடுத்து இணைய தமிழன் வந்து என்ன பேசுகிறாருன்னு, உருவகமும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறத சொன்னால் அதுக்கு பேர் என்னது, ஓமையும் பொருளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற பொருளை சொன்னால் அதுக்கு பேர் தான் என்னது, உருவகம். ஓமைக்கும் பொருளுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமையை எடுத்துட்டு ஓமையும் பொருளும் ஒன்றாக இருக்கும்படி எழுதினால் அதற்கு பேர் என்னது, உருவகம் என்று எழுதியிருக்கிறார். எங்கள் இலக்கியங்களில் ஓமையை விட உருவகம்தான் என்ன செய்து எங்களுடைய உணர்ச்சிகளை கட்டி எழுப்புவதில் உணர்ச்சிகளை தட்டி எழுப்புவதில் நாங்கள் வெற்றி பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி இணைய தமிழன் என்ன செய்கிறாரு,
சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், புக நிலவில் வியர்வை முத்துகள் துளிர்த்தன என்று உருவகமாக எழுதுகிறார்கள் இல்லையா. முகநிலா அப்படின்னு சொன்னால் உருவகம், நிலா முகம்னா என்னது உவமை, அதாவது நிலா போன்ற முகம்னு சொல்லலாம். முகம் போன்ற நிலான்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் வட்டமான முகமாக இருக்குது, ஒருத்தவங்களுக்கு வட்டமாக இருக்குது, ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் சதுரமாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு நீள்வட்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் முகம் போன்ற நிலான்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்லலாம், நிலா முகம்னு சொன்னால் அது என்னது உவமை, முகநிலா அப்படின்னு சொன்னால் அது எந்த என்னது உருவகம். அதை தான் சொல்கிறாரு. ஓமையாக சொல்கிறத விட உருவகமாக சொல்கிறதுல தான் உணர்ச்சி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. முகநிலவில் வியர்வை முத்துகள் துளிர்த்தன என்று உருவகமாக, அதில் வியர்வை முத்துகள் இல்லையா, முகமாகிய நிலாவில் வியர்வை முத்துகள் துளிர்த்தன. என்ன செய்ய முடியாது, ஓமை சொல்ல முடியாது. நிலாவை வேணா என்ன செய்யலாம், முகத்திற்கு ஓமை சொல்லலாம். ஆனா நிலா முகம் வியர்வை முத்துகள் துளிர்த்தனன்னு சொன்னா அது வந்து என்ன செய்யல, உணர்ச்சிகளை தூண்டல. ஆனா முகநிலவில் வியர்வை முத்துகள் துளிர்த்தன என்று உருவகமாக எழுதினா அதை நம்ம படிக்கும் போது, அதை கேட்கும் போது நம்ம ரசிக்கும்படியாக எழுதியிருக்காருன்னு பாருங்க. களமுக துடித்து நின்ற உனக்கு, அது வாழ்க்கை போராட்ட களமா இருக்கலாம் இல்ல போர்க்களமா இருக்கலாம், ஆனா அதுல போராட்ட களத்துல புகுந்து நிற்பதற்காக நீ துடித்து நின்றாய். அதில் உனக்கு என்ன செஞ்சது, வெற்றி சாரும் என்னது கிடைத்தது, வெற்றி என்ற கனியினுடைய சாறு கிடைத்து விட்டது. அதை உண்டு மகிழ்ந்தாய், அதை மிக மகிழ்ச்சியோடு நீ என்ன செஞ்சாய், உண்டு மகிழ்ந்தாய். அதற்கு சான்று என்னது, உன்னுடைய புன்னகைதான். இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களினுடைய உரைநடை. உடனே சங்கப்புலவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அட என்னே அவரது கற்பனை, மேலும் கேட்க பெருவிளைவு கொள்கிறேன் இல்லையா. என்ன ஒரு கற்பனை, இன்னும் அவருடைய உரைநடையை பற்றி கேட்கறதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுகிறேன். விளைவுனா என்னது விருப்பம். இணைய தமிழன் அதற்கு என்ன சொல்கிறான்னு பாருங்க. விதவிதமான ஓமைகளை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள், அவற்றுக்கெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களில் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஓம உருபு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஓமையணி என்று பெயர் இல்லையா. நீங்கள் மட்டும் என்ன சும்மாவா இல்லையா, சங்கத்தமிழ் புலவர்கள்லாம் என்ன சும்மாவான்னு நினச்சிங்களா, நீங்களுமே என்ன செஞ்சுருக்கீங்க, ரொம்ப விதவிதமான ஓமைகளை என்ன செஞ்சுருக்கீங்க, பயன்படுத்தியிருக்கீங்களே இல்லையா. அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா, பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களில் அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம். அது என்ன பேர் தெரியுமா, ஓமை உருபு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஓமையணி இல்லையா. அணி என்ற தலைப்பில் நாங்கள் அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருக்கோம். ஓமை உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர், எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இல்லையா. புறந்தூய்மை, உடலினுடைய தூய்மையானது நீரால் என்ன செய்யும், அமையும். அதுபோல அகந்தூய்மை, அகந்தூய்மைன்னா என்னது, உள்ளத்தின் தூய்மை எதனால் அமையும், நாம் பேசக்கூடிய உண்மையால் என்ன செய்யும், அமையும். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதுதான் அந்த எடுத்துக்காட்டு ஓமையணிக்கு உரிய சான்று அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, இணையதமிழன் சொல்கிறான். இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஓமை உருபு இல்லை, வெளிப்படையாக இல்லை, ஓமை உருபு வெளிப்படையாக இல்லை. இதை நாங்கள் என்ன செய்கிறோம், உரைநடையிலும் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு ஓமையணி உரைநடையில் பயன்படுத்துகையில் அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், இணை ஒப்பு என்கிறோம். என்ன இணை ஒப்புன்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன பேருன்னு சொல்கிறாங்க, அனாலஜி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதை தான் இங்கே என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. எப்படி எடுத்துக்காட்டு ஓமையணியை நாங்கள் உரைய நடையில் எப்படியெல்லாம் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இல்லையா. ஓமை உருவுகள் மறைஞ்சு வந்தால் எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓம உருபுகள் என்ன சொல்லியிருக்கேன், போல புறைய மான கடுப்ப நேர நிகர அன்ன போன்ற சொற்கள் தான் என்னது ஓமை உருபுகள். இது போன்ற ஓமை உருபுகள் சொற்றொடர்களில் மறைஞ்சு வந்தாலோ இல்லை செய்யில் மறைந்து வந்தாலோ அது வந்து என்னது எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கோம், நாங்கள் உரைநடை வடிவில் இப்போ அதை என்ன செஞ்சிட்ருக்கோம், பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்கிறாங்க, அனாலஜி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள்.
அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. நீங்கள் முந்தைய காலங்களில் அதற்கு வைத்த பெயர்களை எல்லாம் நாங்கள் இந்த காலத்தில் அதுக்கு வேறு பெயர் வச்சுருக்கோம். அந்த வேறு பெயர் தான் என்னது, உரைநடை வடிவில் வச்சுருக்கோம். அதையும் வேறு பெயரில் வச்சுருக்கோம். என்ன பேர், எடுத்துக்காட்டு ஓமையணி, அணி என்ற தலைப்பில் என்ன செய்து இருக்குது, இத்தனை அணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடியல, அறுதிக்கிட்டு சொல்ல முடியல. அணி வந்து பல வகைப்படும் தான் என்ன செய்யலாம் சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வ. ராமசாமி மழையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் இல்லையா. ஊர் கூடி தான் செக்கு தள்ள முடியுமா, ஊர் ஒன்றா வந்து தான் செக்கை தள்ளணும்னு நினச்சா அந்த காரியம் நடக்குமா, ஊரில் எல்லோரும் ஒன்றா என்றைக்கு வர இல்லையா. அதனால் ஊர் கூடி தான் செக்கு தள்ளணும்னு நினச்சிங்கன்னா அந்த காரியம் என்ன செய்யாது, நடைபெறாது. அதனால் என்ன சொல்கிறாரு, அந்த காத்திருப்பவர்களினுடைய காரியம் என்ன செய்யாது, நடைபெறாது. ஊர் கூடி தான் செக்கு தள்ள முடியும் என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் என்ன செய்யாது, கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை, இல்லை புரோகிதர் வந்து இன்னைக்கு தர்ப்பணம் செய்ய வருவார் அப்படிங்கிறதுக்காக அமாவாசை என்ன செய்யாது, காத்திருக்காது என்று யார் சொல்கிறா, எழுத்தாளர் வ. ராமசாமி என்பவர் மழையும் புயலும் என்ற நூலில் என்ன செய்கிறாரு, குறிப்பிடுகிறார். உடனே சங்கப்புலவர் சொல்கிறார், என்னே செறிவு இல்லையா, தமிழில் என்ன ஒரு செழுமை அப்படின்னு சொல்லி அவர் வியக்கிறார். உடனே இணைய தமிழன் வந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், அக்ரிணை பொருட்களையும் உயர்தினையாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம். அதோடு மட்டும் கிடையாது, அக்ரிணை பொருட்களை கூட நாங்கள் என்ன செய்வோம், உயர்தினையாக கருதி கற்பனை செய்து நாங்கள் என்ன செய்வோம், எழுதுவோம் அப்படிங்கிறார். அக்ரிணைன்னா உனங்களுக்கு என்னது, உயிர் இல்லாத பொருட்கள் எல்லாம் என்னது, அக்ரிணை பொருட்கள், அதெல்லாம் நாங்கள் எதா மாற்றி எழுதுவோம், உயர்தினையாக மாற்றி எழுதுறதுல நாங்கள் கைதேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே சங்கப்புலவர் சொல்கிறாரு, இலக்கணத்தில் இது உண்டே, ஆமாம் இலக்கணத்தில் கூட இது வந்து என்ன செய்து இருக்குது. என் அதுக்கு எடுத்துக்காட்டு எப்படி தெரியுமா, தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்தில் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்களை இல்லையா, ஞாயிறுனா என்னது சூரியன், திங்கள்னா என்னது நிலா, நெஞ்சம்னா என்னது நம்மளுடைய மனசு இல்லையா, போன்ற அக்ரிணை பொருள்களை வந்து நாங்கள் என்ன செய்வோம், சொல்லின போலவும் கேட்கின போலவும் சொல்லி அங்கே அமையும் அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம் இல்லையா. அந்த ஞாயிறும் திங்களும் மனசும் எங்ககிட்ட வந்து பேசுறது மாதிரியும் எழுதுவோம், இல்லைனா கேட்குற மாதிரியும் நாங்கள் என்ன செய்வோம், எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இலக்கணத்தில் இது உண்டே, தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லின போலவும் கேட்பன போலவும் என்ன செய்வாங்க, எழுதுறதுல சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய எழுதும் திறத்தில் தொல்காப்பியத்தில் செய்யலியல்ல 102வது பாடல் 192வது பாடலில் என்ன செஞ்சுருக்காரு, சொல்லியிருக்காரு. உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார் இல்லையா. உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் இல்லையா உணர்வுடையன போலவும் கற்பனை செய்து எழுதுவதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சங்கப்புலவர் சொல்கிறார். அதற்கு இணைய தமிழன் வந்து என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்க, நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் லக்கணை என்கிறோம் இல்லையா. நீங்கள் குறிப்பிட்ட இந்த ரெண்டையும் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், லக்கணை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறாரு பாருங்கள், யார் எழுதுனதோ அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு இணைய தமிழன். திருவி கல்யாண சுந்தரனார் எழுதிய உரைநடை வடிவ அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக என்ன செய்கிறாரு சொல்கிறார். சோலையில் புகுவேன், சோலையில் புகுவேன் நீ மரங்கள் கூப்பிடும், சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதை பார் அந்த அரசுக்கு இஃது உண்டா என்னும் அரசு கண்ணீர் படும் யான் விழுதின்றி வானுர ஓங்கி நிற்கிறேன் என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்னும் வேம்பு என் நிழலில் நலன் செய்யும் என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும்
அத்தி, நாகை, விலா, மா, வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ? சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும். மலை என் மீது அடிக்கடி அழைக்கும், மலை என்னை அடிக்கடி அழைக்கும். மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றுமுற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி பெறும். எங்கள் கால தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனாரின் இப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா. என்ன சொல்கிற, சோலைக்கு போவேன், மரங்கள் கூப்பிடும், மரம் என்னை என்ன செய்யும், கூப்பிடும், விருந்து வைக்கும், எனக்கு என்ன செய்யும், விருந்து வைக்கும். ஆலமர நிழலில் அமர்வேன், அங்கே இருக்கக்கூடிய ஆலமரத்தின் நிழலில் அமர்வேன். ஆள் என் விழுதை பாருங்க, உடனே ஆலமரம் என்கிட்ட பேசும், என்னுடைய விழுதை பார், இந்த விழுதை அரச மரத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும். உடனே அரச மரம் கண்ணில் படும், ஞான் விழுதுன்று வானுர ஓங்கி நிற்கிறேன் இல்லையா. ஆலமரம் சொல்லுது, என்னை மாதிரி விழுது அரச மரத்துக்கு இருக்கான்னு சொல்லி கேட்குது. ஆனால் நான் சொல்கிறேன், நான் விழுதே இல்லாமல் என்ன செய்கிறேன், வானுர ஓங்கி வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதோடு மட்டுமல்லாமல் என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் இல்லையா, தினந்தோறும் என்னை வந்து மக்கள் என்ன செய்கிறாங்க, சுற்றி விட்டு செல்கிறார்கள் என்று சொல்லும். உடனே வேப்ப மரம் சும்மா இருக்குமா, வேம்பு சொல்லும், என் நிழல் நலம் செய்யும், என் நிழல் கூட என்ன செய்யும், பிறருக்காக நலம் செய்யும். என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வாயினும், அதோடு மட்டுமல்லாமல் என் நிழல் மட்டுமா நலம் செய்கிறது, என்னுடைய பூவின் குணங்களையும் நான் சொல்கிறேன் வாயினும். உடனே அத்தி, நாகை, விலா, மா, வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ? இந்த மரங்கள்லாம் என்னை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அத்தி மரம், மா மரம், வில்வ மரம், விலா மரம் இதெல்லாம் என்னை கூப்பிடாமல் இருக்குமா, விழியாமல் இருக்குமோ? என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா அழைக்காமல் இருக்குமோ அப்படிங்கிறது அர்த்தம். சிந்தனையின் அவர்களின் நுட்பங்கள் விளங்கும் இல்லையா. இப்படி அவர் சிந்தனை வயப்பட்டு அவர் எழுதிய செய்திகள் வந்து எவ்வளவு நுட்பம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை பாருங்கள். மலை என்னை அடிக்கடி அழைக்கும், அதோடு மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய மலையானது என்னை அடிக்கடி என்ன செய்யும், கூப்பிடும், இங்கே வா அப்படின்னு சொல்லி அழைக்கும். மலை மீது இவர்வேன், நான் என்ன செய்வேன், மலை மீது ஏறி ஏறுவேன், ஓரிடத்தில் அமர்வேன், அங்கே போய் ஒரு இடத்துல என்ன செய்வேன், அமர்ந்திருப்பேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றுமுற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும். அங்கே போயிட்டு நான் ஒரு இடத்துல உட்காந்து அங்கே மேலும் கீழும் பார்த்து சுற்றுமுற்றும் பார்ப்பேன், என்னுடைய மனசானது அமைதி பெறும். இது எங்கள் காலத்தினுடைய திருவி கல்யாண சுந்தரனார் இப்படி என்ன செஞ்சுருக்காரு, எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறார், இணைய தமிழன் சொல்கிறார். இதோட இந்த வார பகுதியை நான் வந்து என்ன செய்கிறேன், நிறைவு செய்கிறேன். அடுத்த பகுதியில் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அடுத்த வாரம் நான் உங்களை என்ன செய்கிறேன், சந்திக்கிறேன். அதுங்காட்டி நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நான் சொன்ன ஹோம்ஒர்க்கெல்லாம் என்ன செஞ்சுருங்க, எழுதி வச்சுருங்க. அதோட உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் எண் 12 கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணுறேன், கவனிங்க. தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே அப்படிங்கிற செய்தியை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியலனா இதை பற்றி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, பதிவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கையும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, எழுதிட்டு வந்துடுங்க. எழுதாமல் என்ன செஞ்சிடாதீங்க, இருந்துடாதீங்க. அப்புறம் ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் ஓவர்லோட் ஆகிடும், நீங்கள் ரொம்ப என்ன செஞ்சுருவீங்க, கஷ்டப்படுவீங்க. அதனால் இப்போவே நீங்கள் என்ன செஞ்சுடுங்க, எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அந்தந்த உள்ள நாளைக்குள்ளதை எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வாரம் விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.